சரியா? அதனால அடுத்த பகுதி நமக்கு கீர்த்தி திரு அகவல் அப்படின்ற பகுதி. அது முழுமையா படிக்க முடியாது, அதனால நம்ம அதுல இருந்து சில வரிகளை மட்டும், அது திரு அண்ட பகுதி போற்றி திரு அகவல்லாம் சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் சொல்லி தனிப்பாடல்களுக்குள் நாம் பயணிக்கலாம். பயின்றனாகி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளையேற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர அன்பு மீதூர அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக் கொண்டேன் கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகிந்தரமதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும் அப்படியே அந்த பகுதி இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்கேம் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்கேம் அன்னது ஒன்றவையும் அறிந்தோன் காண்கேம் பரமன் காண்கேம் பழையோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன்மலன்னா பெரியோன் காண்க அற்புதன் காண்க பழையோன் காண்க சொற்பதம் கடந்த சொல்லோன் காண்க சித்தமும் செல்ல சேற்றியன் காண்க வலையில் படுவோன் காண்க ஒருவன் காண்க பிரி பொழில் முழுதாய் பிரிந்தோன் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமை ஈசன் ஒரு இனிப்பக்கத்துக்கு போனோம், ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், அது எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்ப்போம். அந்த வேலை தான் இப்ப நான் பண்றது. என்னடா ஆறு வரி எட்டு வரியோடு நிறுத்துறாருன்னு நீங்க நினைக்க கூடாது. புரியுதா? சாம்பிளே ஒரு கிலோ கேட்கக்கூடாது. கடைக்காரன் பிறத்தாலே தொட்ட போட்டு
இல்லையா? அதனால் இப்போ நம்ம சாம்பிள் வீட்டில் போய் இந்த மெத்தடில் நீங்கள் படித்து பாருங்களேன். அதாவது நீங்கள் முற்றோதல் செய்கிறதுன்றது ஒரு முறை, அதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெருமிதம். ஆனால் இப்போ நான் எடுத்துக்கிறதுல ஆன்மாவோட நீங்கள் பேசுவீங்க, ஆன்மா பெருமானோட பேசும், அந்த மாதிரியான ராகங்களாக நான் எடுக்கிறேன். ஏன்னா அப்படி எடுத்து இது இந்த ராகத்துக்கு பேர் சகானான்னு பேர். அப்படியே உருக்கத்தை சொல்லுகிற ராக பாருங்க. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அப்படியே அந்த கீர்த்தி திருவள்ள முடிச்சுட்டு திருண்ட பகுதி படிச்சுட்டு வாங்க. இந்த சகானால ரொம்ப அப்படியே திருப்தியாக இருக்கும். ஏன்னா திருவாசகம் பெருமானே தனியாக வச்சுக்கிட்டார், அம்பாள் கூட வேண்டான்னு. அம்பாள் சுவாமிகளை ஒடுங்கினதுக்கப்புறம் திருவாசகத்தை தனியாக படிக்கணும்னு வந்துட்டார் சுவாமி. ஏன்னா அம்பாளோட உட்காந்து படித்தோம்னா முருகன் பிரச்சனை, விநாயகர் பிரச்சனைலாம் வரும், ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை. ஏன்னா அம்பாளுக்கு உங்களை தான் முக்கியம், நீங்கள் தான் முக்கியம், சாமி முக்கியம் இல்லை. அம்பாளுக்கு யார் முக்கியம்? தான் படைத்த இந்த உயிர்கள் மேலே தான். அதனால் டெய்லி கம்ப்ளைண்ட்டாக போயிட்டுருக்கோம். அதனால் சுவாமி அம்பாளையும் ஒடுக்கிட்டு திருவாசகத்தை எடுத்து கையில் வைக்கிறார். அப்போ திருவாசகம் எடுக்கும் பொழுது பிக்கல் புடுங்கல் எதுவும் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. புரியுதா? நானும் பூஜை பண்ணுறேன், ஒரு மணி நேரம் நானும் ரெண்டு மணி நேரம் பூஜை பண்ணுறேன்னு திருவாசகத்தை எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அப்போ திருவாசகம் படிக்கும் பொழுது நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் இடை மருதினில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளினர். எப்படி இருக்கணுமா? நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம்னர். அப்போ அப்படிப்பட்ட ஆன்மாவோடு பேசக்கூடிய ஒரு தன்மை திருவாசகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு உணரணும். முற்றோதல் குழு வழிபாடு, கூட்டு வழிபாடு. ஆனால் தனிமையாக படிக்கும்பொழுது இப்படி படித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த பகுதி நம்ம போற்றி திரு அகவல். இந்த ராகத்துக்கு பேர் சிவரஞ்சனின் பேர். ஓட்டி திரகவல் சிவரஞ்சனில் படிச்சு பாருங்க.
உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கும் அறிய மருந்தே போற்றி ஏனோர்க்கும் எளிய இறைவா போற்றி மூவேள் சுற்றமும் முரண்குரு நரகடை ஆழாமே அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்வு இறந்த ஒருவே போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமையில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் அக்கீருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி வழுவிலா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மான் நேர் நோக்கி மணாளா போற்றி வானகத்து அமரர் ஆயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நிருடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவின் தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடைமருது உரையும் எந்தாய் போற்றி சடையடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருமை யாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதே கடலே போற்றி ஏகம்பத்தும் ஊரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணோடு ஆனாய் போற்றி பறைத்துறை மேவிய பரணி போற்றி சிறப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி நாகம் அணியும் ஆகா போற்றி குற்றாலத்துயம் கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவுக்கு அருளும் அப்பா போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவே போற்றி செழு மலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையில் துணிப்பாய் போற்றி உழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பலையறித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமாள் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 சயசய போற்றி சயசய போற்றி சயசய
போற்றி